ஹாய் ஆல், ப்ரைஸ் லார்ட். டுடேஸ் டாபிக் இஸ் அபவுட் லஸ்ட். ஸோ லஸ்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எல்லோரும் சொன்னாங்க, நோ நீ லஸ்ட்டை பற்றி சொல்லாத அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு என்னென்னா, ஏன் லஸ்ட்டை பற்றி சொல்லக்கூடாது, சொன்னால் என்ன தப்பு? ஓகே, ரைட். லஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கிற தப்பு கிடையாது. இது வந்து இட்ஸ் நாட் தட் மச் பியர் டாபிக். ஸோ லஸ்ட் அப்படின்னும் போது, இப்போது மேத்யூவில் ஃபைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா, 27 and 28லாம் பார்த்தீங்கன்னா, ஏசப்பா சொல்லியிருக்காரு, கண்ணால் நீ பார்த்தா கூட ஒரு பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்தா கூட என்னென்னா, அது வந்து லஸ்ட்டாக கூட இருக்கலாம். லஸ்ட்டு தான் சொல்கிறார் ஏசப்பா. ஒரு பொண்ணை கண்ணால் பார்த்து பை ஹார்ட் நீ லஸ்ட்டு தான் அது. இது எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு வீடியோஸ் பார்க்குறோம் அப்படின்னா, ஸ்டாப் தட். அப்போ உங்கள் மனசில் வந்து தோணும், நோ இது தப்பு அப்படி. அது வந்து உங்கள் மனசாட்சின்னு சொல்கிறோம், அது கிடையாது. அது வந்து ஆண்டவர் உங்ககிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் சொல்லுவார், இல்லை இது பண்ணாத, இதை பண்ணவே பண்ணாத அப்படின்னு ஏசப்பா சொல்லுவார். உங்கள் வாய்ஸில் அது கேட்கும். காட் கொடுக்குற ஒரு விஷயம் தான், ஏசப்பா தான் நம்மக்கிட்ட பேச வைக்கிறாரு. இது பண்ணாத, இது வேணாம், இது இது செய்யாத, இது தப்பு, இது ஏசப்பாவுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு தோணும். நம்ம அதை லிசன் பண்ணணும். ஸோ தென் நம்ம லிசன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் மட்டும்தான் நம்மளால் அந்த ஃபீலிங்ஸ் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும். அண்ட் தென் இட் இஸ் வெரி ஈஸி. ஆக்சுவலி சொல்லப்போனால் ஏன் ஈஸி அப்படின்னு சொன்னாங்க, எல்லோரும் சொல்லுவாங்க, இல்லை இது ஈஸி கிடையாது, இது வந்து ஒரு சின்ன வயசில் ஸ்டார்ட் ஆன பழக்கங்கள், இது வந்து டே பை டே வந்து ரொட்டீனாக எல்லாத்தோட லைஃப்பில், நிறைய பேரோட லைஃப்பில் ரொட்டீனாக வர ஆரம்பிச்சிச்சு. இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரானா, வித் த ஹெல்ப் ஆஃப் பைபிள் வேர்ட்ஸ், வித் த ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னால் மட்டுமே அதை ஓவர் கம் பண்ண வர முடியும். ஃபஸ்ட்டு நீல் பண்ணுங்கள். நீல் பண்ணும்போது ஏசப்பாக்கிட்ட நீங்கள் கேளுங்க, மாதிரி தாட்ஸ் இருக்குது, ஸோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க. உங்களை அப்படியே சரண்டர் பண்ணிடுங்க காட்கிட்ட, எல்லாத்தையும் சரண்டர் பண்ணுங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களை சரண்டர் பண்ணுங்கள். ஸோ ஏசப்பாக்கு தெரியும் இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இது எல்லாமே தெரியும். ஈவந்தோ நம்ம சொல்லணும், அவர் எதிர்பார்ப்பார், ஏசப்பா மனசில் இறக்கங்கள் வரும். ஸோ அப்போ நம்ம சொல்லணும், நீங்கள் எந்த யாரையும் பார்க்காதீங்க, நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேளுங்க, ஏசப்பா இதுலேருந்து நான் ஓவர் கம் பண்ணி வரணும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ ஆஃப்டர் தட் ஸ்டார்ட் ரீடிங் யுவர் பைபிள் டெய்லி. நீங்கள் என்ன பண்ணுங்கள், லிசன் காட்ஸ் வேர்ட். ஸோ பைபிள் ரீட் பண்ண ஏசப்போட வார்த்தைகளை கேட்க கேட்க, இதை பற்றி ஒரு ரிசர்ச்சே பண்ணுங்கள். என்ன கேட்டால் நான் அதுதான் சொல்லுவேன், ரிசர்ச் பண்ணுங்கள், என்ன சொல்லியிருக்காங்க பைபிளில் இதை பற்றி. அப்படி ஃபைவ்ல படிங்க, ரோமன்ஸில் ஃபுல்லாக படிங்க, இதில் எல்லாத்துலேயுமே லஸ்ட்டை பற்றி நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு ஏசப்பா. ஸோ அந்த ரிசர்ச் பண்ணும்போது என்ன ஆகுனா, அந்த வசனங்கள் உங்களை பேச ஸ்டார்ட் பண்ணும். சி, இப்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு விளாட்டாக ஆரம்பிக்கிற விஷயம், ஒரு வீடியோவில் ஆரம்பிக்கிற விஷயம் இது. அந்த இப்போ பார்த்தா ஒரு பெரிய, அது வந்து நிறைய பிரச்சனையை கொண்டு வந்து விடுது. ஃபேமிலி லைஃப்பில் செப்பரேஷன் ஆகுது, நிறைய ஆகுது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இட்ஸ் கம்ஸ் அண்டர் ஒன்லி லஸ்ட். லஸ்ட்ன்ற விஷயனால மட்டும்தான் நடக்குது. ஸோ சாட்டன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தனியாக இருப்பீங்க. தனியாக இருக்க டைமில் தான் நம்மளுக்கு எப்போவுமே அந்த தாட் வராது. தனியாக இருக்க டைமில் தான் லஸ்ட்டை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இன்டென்ஷனோட அவன் மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவான். ஸோ அப்போது நான், ஓகே இட்ஸ் ஜஸ்ட் அ வீடியோ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அண்ட் தென் இது என்ன ஆகும்னா, அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை பண்ணும்போது. ஓகே, நான் ஒன்ஸ் அ ஸ்டார்டட் வாட்சிங் அப்படின்னும் போது அவனுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், ஓகே நான் வின் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அது அப்படி கிடையாது, அந்த அது வந்து அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ லஸ்ட் அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து இதிலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு பார்த்தோன்னா, வித் ஹெல்ப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட்னால் மட்டும்தான் முடியும். சாட்டனோட இது என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப ஃபினான்ஷியலாக வீக்காக இருக்காங்களா, அவங்கள வந்து ஃபினான்ஷியலாக அடிப்பான். ஒருத்தவங்க வந்து ஃபுட் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, அவங்க ஃபுட் மேலே வந்து அவனை ரொம்ப அந்த ஃபுட்டை கொடுப்பான். இன்னொருத்தவங்களுக்கு இந்த மாதிரி யங் ஏஜில் இருக்க பீப்புளுக்கு எல்லாருக்குமே என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லஸ்ட்டுங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பான். ஸோ இந்த லஸ்ட்டுங்கிற விஷயத்தை கொடுக்கும்போது இந்த ஹெல்ப் ஆஃப் திஸ் புக் வந்து நீங்கள் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ப்ரே பண்ணுங்கள், நீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள், அவர்கிட்ட கேளுங்க, எப்படி நான் அதை வந்து ஓவர் பண்ணி வர முடியும், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஸோ கேட்க 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 என்ன பண்ணுவார்னா, அவர் பேச ஸ்டார்ட் பண்ணுவார். அவரே உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, எல்லாத்தையுமே பண்ணி கிளியாக பண்ணி கொடுப்பார். ஸோ ஸ்டார்ட் டூயிங் ப்ரேயர் அண்ட் கெட் க்ளோஸர் வித் லார்ட். அவர்கிட்ட நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஸ்டார்ட் டாக்கிங் வித் ஹிம். இந்த மாதிரி விஷயங்களுக்கும், லஸ்ட்டான விஷயங்களுக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருமே ரசிக்கப்படணும், அவங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி தப்பு அப்படின்ட்டு. பார்க்குறதே தப்புன்னு நம்ம பைபிளில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வேண்டாம், நம்மளுக்கு இது வேணாம், ஏசப்பாவுக்கு இது பிடிக்காது. வர ஏசப்பாவோட வரப்போகிற காலங்கள் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது.
ஸோ நம்ம மாறலாம், கொஞ்சம் மாறி தானே ஆகணும், எல்லாமே மாற ட்ரை பண்ணலாம். ஸ்டார்ட் ரீடிங் பைபிள் அண்ட் டாக் வித் ஜீசஸ். ஓகே, அவர் கண்டிப்பாக பண்ணுவார். தேங்க்யூ.